புகாரி முஸ்லிம் ரஹிமகுமுல்லா பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு தங்களோடு இருந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் இப்னு அப்பாஸே, ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டிய சொர்க்கத்தின் பெண் அவர்கள், ஆம் இதோ அந்த கருப்பு நிறத்து பெண் தான். என்ன செய்தார்கள் அவர்கள், என்ன செய்தார்கள் அந்த பெண் சொர்க்கம் செல்வதற்கு? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அதை குணப்படுத்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், அந்த நோய் வந்தால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி என்னை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு இரண்டு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்தால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம் என்று உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள். பெண்ணே, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான், இந்த நோயை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான். நான் குணப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன், அல்லாஹ் குணப்படுத்துவான். என்ன சொல்லியிருப்பார்கள் அந்த பெண், யா ரசூலல்லாஹ், நான் பொறுத்து கொள்கிறேன், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நோய் கூட நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் முஸ்லிம் பெண்களை காது கொடுத்து கேளுங்கள், ஆனால் எனக்கு இந்த நோய் வரும்போது என்னுடைய இயற்கையான ஆடையை மீது நான் மறைத்திருக்கக்கூடிய அந்த ஆடை விலகிவிடுகிறது மக்களுடைய பார்வைக்கு முன்னால், என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால் அதிலிருந்து மட்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். இந்த பெண் கூறியது எதை? இன்றைய நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை வெளிப்படுத்துகிறார்களோ, ஹிஜாப் என்று, ஆடை என்று, நானும் மறைத்திருக்கிறேன் என்று, அதை இன்று நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை இன்ஸ்டாகிராமில், அல்லது பெண்கள் எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, நான் ஒரு கவர்ச்சி பொருள், என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டி நிற்கிறார்களோ, என் உடம்பு கவர்ச்சி, இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்களோ, அதை வெளிப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆடைகள் ஹிஜாபில் இருந்து, அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்றார்கள். எங்கே இந்த வெட்க குணம் எம்முடைய பெண்களிடத்தில்? ஹிஜாப் ஹலால், அது இல்லாமல் இருப்பது ஹராம், அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை தருவான் என்று எச்சரிக்கவில்லை, இந்த செய்திகளை உள்ளத்திலே ஏந்தி பாருங்கள். இவர்கள் முஃமினான பெண்கள், முஃமினான ஈமானுடைய வெட்கத்தை சுமந்த பெண்கள். இந்த உலகம் வெட்கத்திற்கு ஆயிரம் விளக்கம் சொல்லட்டும், என் ஆடை, என் உரிமை, இது என் உரிமை, அது யார் நீ கேள்வி கேட்பதற்கு என்றெல்லாம் சொல்லட்டும், ஆனால் ஈமானிய பெண் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய அறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் நான் இயற்கையான ஆடையில் இருப்பேன், என் வீடு அது. அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், என் தந்தை, அதே ஆடையில் இருப்பேன். நபியின் மனைவி சித்தீக்கின் மகள் சொல்கிறார்கள், உமர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர் எனக்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல, உமர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் என் ஆடைகளை நான் மூடிக்கொள்வேன் என் மீது. ஏன் உமர், உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால், உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால், உமர் மையித், உமர் இறந்து விட்டார், அந்த இறந்து விட்ட ஜனாசாவோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால் நம் கல்புகள் இறந்து விட்டது. கண்ணியத்துக்குரியவர்கள், நம் கல்புகள் இறந்து விட்டது என்று
அஸ்மா பின் அபி பக்கர் அதே சித்தீக்கின் மகள் சொன்னார்கள், இறக்கக்கூடிய தருவாயில் காலை நேரத்தில் என்னுடைய ஜனாசாவை எடுத்து செல்லாதீர்கள், கஃபன் துணியை போடுவீர்கள், எந்த ஆடையும் இல்லாமல் என் அங்கங்கள் ஒருவேளை வெளிப்பட்டு தெரிந்து விடலாம், அதனால் இரவுடைய நேரத்தில் எடுத்து செல்லுங்கள். அவர்களுடைய ஜனாசா பல கஃபனோடு எடுத்து செல்லப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஹயா, இறந்ததற்கு பிறகும் என் உடல் அங்கங்களை எனக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எந்த முஸ்லிம் பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டுகிறது. அல்லாஹ் கொடுத்த பெரிய வாய்ப்பு முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆடையாக அணிவது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பள்ளிப்படு பருவத்தை படிக்கக்கூடிய ஒரு பெண், பிரான்சில் ஹிஜாப் தடை செய்யப்படுகிறது, ஹிஜாபை கொண்டு நீங்கள் மறைத்துக் கொள்ளக் கூடாது உங்களுடைய தலைகளை என்று. பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாப் இல்லாமல் செல்ல வேண்டும் அந்த பெண், வேறு வழி இல்லை, தலையை மழித்துக் கொள்கிறாள். அது கூடுமா கூடாதா, இப்படிப்பட்ட நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பெண் செய்தது சரியா என்ற ஃபிக்குடைய சட்டங்களை நான் பேச வரவில்லை. அந்த பெண் சொன்ன வார்த்தை என்னை எல்லோரும் கேலி செய்வார்கள், கேலி செய்தார்கள், ஆனால் இவர்களுடைய பார்வைக்கு முன்னால் அழகில்லாமல் என் ரப்புடைய பார்வைக்கு முன்னால் அழகோடு இருப்பது எனக்கு மேல் என்றார்கள். இன்றைய காலத்திலும் அப்படிப்பட்ட பெண்கள் வாழத்தான் செய்கிறார்கள். குறை கூறிவிட முடியாது. தன்னுடைய கற்பை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய நாணத்தை, தன்னுடைய வெட்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மூமினான பெண்களும் ஏராளம் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் என் சமூகத்தை மேலும் மேன்மைப்படுத்துவானாக. சுப்ஹானல்லாஹ், இதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள். அல் ஹயா, இப்னு கய்யிம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், அல் ஹயா என்றால் மல்லா யஹிம்மஹு அல் ஹலால் வல் ஹராம், யார் ஹராமிற்கும் ஹலாலிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவரிடத்தில் ஹயா இல்லை, வெட்கமில்லை. சுப்ஹானல்லாஹ்.